கருத்தரிப்பு மருத்துவமனையின் வரலாற்றில் ஒரு மாபெரும் சாதனை. ERC மருத்துவமனை 2 நாள் தன்னுடைய முப்பெரும் விழாவை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடியது. முக்கியமாக பொதுவாக குழந்தை பிறக்கலைன்னா அந்த பெண் தான் காரணங்கிறது அந்த காலத்தில் சொன்னது தவறு, ஆண் தான் காரணம். அக்கார்டிங் டு மீ, ஐ திங்க் டாக்டர்ஸ் வில் அக்ரி வித் மீ, 90% த ரீசன் ஆர் த மென். என்ன அதில் அந்த கரெக்டான விதையை தேர்ந்தெடுத்து இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, அவ்வளோதான் இவங்க இவங்களுடைய தொழிலை தான். அதுக்கு என்ன ஒரு அழகான ஒரு புஸ்தகம் ஒன்று போட்டிருக்காங்க, அதாவது சொல்லுவாங்க தெய்வத்தால் ஆகாது என்னன்னு முயற்சி தன் மெய் வரத்தை கூலி தரும்னு. அப்படித்தான் இப்போ இந்த சரவணன் பண்ணிக்கிட்டு இருக்காரா? தெய்வத்தால் ஆகாது என்னும் கிடையாது, அதான் கிடையாது. அந்த தெய்வத்தால் தான் இது ஆகிறது, இவர் மூலம், அவ்வளோதான். உடைய தெய்வத்தால் ஆகாமல் கிடையாது, அந்த தெய்வம் நினைக்காம இவராலையும் பண்ண முடியாது, எவராலையும் பண்ண முடியாது. இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, நார்மலாக கல்யாணம் ஆக பிறகு குழந்தை பிறக்குதுன்னா தட் இஸ் பை சான்ஸ், இவர் மூலம் குழந்தை பிறந்தா இஸ் பை சாய்ஸ், அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, பை சாய்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இவர். அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைவர்ஸ் சட்டமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுனா, பழக்கம் ஒருத்தனுக்கு குழந்தை உண்டாகலைன்னா உடனே மனைவியால் தான் அது அவன் மலடின்னு சொல்லி அவளை துணியாக தூக்கி வச்சுப்பிடுவாங்க, வச்சுப்பிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பெண்ணை எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவன் மலடி. இப்படி ஒரு அவப்பேர் பெண்களுக்கு இருந்து கொண்டு வந்துருக்கிறது, அதை பூரா கழிக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காக வந்தவர் தான் இந்த சரவணன். இந்த டாக்டர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும், ஏன் படித்தது தான் படிச்சிங்க, நீங்கள் இந்த காசுக்காக ஆசைப்பட்டு அமெரிக்காவுக்கு போய் தொழில் பண்ணாமல் இந்தியாவிலே இருந்து எங்களை எல்லாம் காப்பாற்றிட்டீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறேங்க. உங்களை போல் எத்தனை பேர் $1,000, $10,000, $100,000 கிடைக்குதுங்கிற அமெரிக்காவில் போய் 2ம் தர சிட்டிசன் நாங்கள் குடியிருந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் போய் நிற்கிறானே, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்கவும் நல்லா இருக்கணும். இப்போ நான் இன்னும் நல்லா இருக்கேன்னா அதுக்கு மருத்துவம் தாங்க காரணம், இல்லைன்னா நான் எனக்கு இப்போ 70 வயசாகுதுங்க, என் வயசு தெரியலேன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாக்டர் சரவணன் இப்படிப்பட்ட அருமையான புத்தகத்தை வெளியிட்டதற்காகவும் மேலும் மேலும் வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், இன்னும் பல பிரான்ச்சஸ் திறக்க வேண்டும், பல டாக்டர்களை இவர் இதில் ட்ரெயின் பண்ண வேண்டும், ஜனத்தொகை பெருக வேண்டும், உங்களால் நன்றி.